அத்த, உங்களை வெளியில அனுப்பிட்டு நான் வீட்டுக்குள்ள வரணும்னு நான் என்னைக்குமே நினைச்சதில்லை. என்னால நீங்க வீட்டை விட்டு போக வேண்டாம். நடந்த எல்லாத்துக்கும் நானே காரணமா இருந்துட்டு போறேன். உங்களுக்கு என்ன, நான் இந்த வீட்டை விட்டு போய் ஆகணும், அவ்வளவுதானே? நானே போறேன். நீ இந்த வீட்டுக்கு ஏத்த பொண்ணு கிடையாத சக்தி. இனிமே நீ இந்த வீட்டுக்குள்ள வரவும் கூடாது. அப்படியே போயிடு. நேரம் சக்தி வேற தனியா போறா, அதான் வீடு வரைக்கும் பாதுகாப்பா போயிட்டு வரலாமேன்னு. அதுக்கே ப்ரோ இப்படி மறைஞ்சு மறைஞ்சு போறீங்க? கூடவே வீடு இருக்க போக வேண்டியது தானே? இல்ல ப்ரோ, வீட்டுல பெரிய பிரச்சனையா இருக்கு. நீங்க தான் பாத்தீங்கல்ல அம்மா எவ்வளவு கோபமா இருக்காங்கன்னு. இப்ப நான் சக்தி கூட போனேன்னு வைங்க, அதை யாராவது பார்த்து எங்க அம்மாட்ட சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான், அம்மா இன்னும் பயங்கர டென்ஷன் ஆயிடுவாங்க. இவ்வளவு தூரம் சொன்னோம், திரும்ப பொண்டாட்டி பின்னாடியே போறானேன்னு நினைப்பாங்க. அதுக்குதான் நான் கொஞ்சம் தூரம் தள்ளி நடந்து சக்திக்கு பாதுகாப்பா தெரியாம போறேன். என்ன ப்ரோ, எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்றீங்க, ஆனா கடைசியில் உங்களுக்கு தான் கெட்ட பேரு. பார்க்கவே கஷ்டமா இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ பண்றது, இந்த விஷயத்துல அம்மா மேலையும் தப்புன்னு சொல்ல முடியாது. தோ போறாளே, இவ மேலையும் தப்பு சொல்ல முடியாது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். விடுங்க ப்ரோ, நாங்க கூடவே வரேன். வாங்க. கூட மாட எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்யுமா? ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்கல்ல, வீட்டுல ஆளுங்க எல்லாம் வந்திருப்பாங்க. அப்ப அந்த வீட்டு மருமகளா நீ அங்க இல்லனா நாளைக்கு அது எனக்கு தானம்மா கெட்ட பேரு. இப்பதான் ப்ரோ நிம்மதியாச்சு, நான் பயந்த மாதிரி எதுவும் நடக்கல. என்ன சொல்றீங்க ப்ரோ? ஆமா ப்ரோ, சக்தியும் சத்தியமா இப்ப செம கோவத்தில் இருப்பா. அந்த கோவத்துல அவ வீட்டுக்கு போகாம என்ன மாதிரி எங்கேயாவது தோப்புல போய் உட்காந்துக்கிட்டா? என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்துகிட்டே வந்தோம் ப்ரோ. நல்ல வேலை சக்தி அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணல. ப்ரோ இப்ப நிம்மதியாயிடுச்சா? வாங்க போலாம் ப்ரோ. அம்மாவுக்கும் சக்திக்கும் எல்லா விஷயத்தையும் புரிய வச்சு எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்க போறேன்னு தெரியல ப்ரோ. பாத்துக்கலாம் ப்ரோ, ஃபீல் பண்ணாதீங்க, வாங்க போலாம். எழுந்திர, நான் பாக்குறேன். ஹே சக்தி,
என்ன இந்த நேரத்துல வந்திருக்க? ஹே, என்னாச்சுடி? உன்னதான் கேக்குறேன் சக்திகா. என்ன இல்லக்கா, ரங்கநாயகி அத்த வீட்டுக்கு போன, இப்போ நடு ராத்திரியில வந்திருக்க, கேட்டா ஒன்னும் இல்லன்னு சொல்ற. அத்தை ஏதாவது சொன்னாங்களா இல்ல ஏதாவது பிரச்சனையா? கேக்கா இப்படி கத்துற? அம்மாவை பாத்துட்டு போலான் தான் நான் வந்தேன். அத்தெல்லாம் எதுவுமே சொல்லல. சக்தி, சக்தி, அம்மா, அம்மா, சக்தி. என்னம்மா? என்னம்மா இந்த நேரத்துல வந்திருக்க? அம்மா, அது உனக்கு உடம்பு சரியில்லைல்ல, உன்னை கூடவே இருந்து பார்க்க சொல்லி என்ன ரங்கநாயகியத்தை அனுப்பிவிட்டாங்கம்மா. எனக்கு நல்லா தெரியும் ரங்கநாயகி அம்மாவை பத்தி. பாரு எவ்வளவு அக்கறையை உன்னை அனுப்பி வச்சிருக்காங்கன்னு. ஏண்டி அவங்க சொன்னா நீ உடனே வந்துருவியா? அங்க வீட்டுல 1000 மேல இருக்கும்ல, நீ கிளம்பு போ. என்ன யமுனாவும் துர்காவும் பாத்துப்பாங்க. அம்மா, சக்திகா நடுராத்திரியில இங்க வந்திருக்கா, இப்ப எப்படிமா திரும்ப போ சொல்ற? ஆமா சக்தி, நீ தனியாவ வந்த? ஏய், உன்ன தாண்டி கேக்குறேன், நீ இந்நேரத்துக்கு தனியாவ வந்த? துணைக்கு மாப்பிள்ள வரல? அம்மா, நீதான் சொன்னிய அங்க 1000 வேலை இருக்கும்னு. அங்க ரங்கநாயகி அத்தையோட சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. அங்க வெற்றி பிஸியா இருந்தா, அதான் நானே ஆட்டோ புக் பண்ணி வந்துட்டேம்மா. ஆனா ஆட்டோ வந்த சத்தமே கேட்கலையேடி. நீ தூங்கியிருப்பக்கா, ஆட்டோல இருந்து இறங்கி அவருக்கு பணத்தை கொடுத்துட்டு தான் நான் உள்ளேயே வந்தேன். சரி சக்தி, உங்க மாமா எப்படி இருக்காரு? ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சுதாம்மா? கேட்டியா? இல்லம்மா, ஃபங்க்ஷன்லாம் சூப்பரா நடந்துதான். நாம தான் இல்லைன்னு ஒரே குறையா, அதுதான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆமாம்மா, நாம போயிருக்கணும். போய் நின்று அங்க சபையில சம்மந்தி மரியாதை செஞ்சிருக்கணும். ஆனா எப்படி ஆயிப்போச்சு பாரு என் நிலைமை. சரிம்மா, நீ தூங்கு, காலையில பேசிக்கலாம். சக்தி, உங்க அத்தைக்கு ஒரு போன் போட்டு கூட. நானே அவங்க கிட்ட ஒரு வார்த்தை பேசிடுறேம்மா. அவங்க கிட்ட என்னால ஃபங்க்ஷனுக்கு வர முடியல, மன்னிச்சுக்கோங்க. எனக்கு சரியானதும் நானே நேர்ல வரேன்னு அவங்க கிட்ட சொல்லணும்மா. போன் போட்டு கொடுக்குறியா? ஐயோ, ஃபங்க்ஷன் நின்னது மட்டும் அம்மாக்கு தெரிஞ்சா தாங்கிக்கவே முடியாதே. அம்மா, என்னம்மா சொல்ற? இல்லம்மா, உன் அத்தைக்கு போன் போட்டு கூடன்னு சொல்றேன், அது உனக்கு புரியலையா? அம்மா, என்ன விளையாடுறியா? அவங்க வீட்டுல அத்தனை பேர் வந்திருக்காங்க, இப்ப போய் நீ போன்ல பேசிக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும். ஆனா போன்ல பேசுறதுல என்னம்மா தப்பு இருக்கு? நீ வேறம்மா, ஃபங்க்ஷன் டயர்ட்ல அத்தைக்கு ஒரே தலைவலி. என்ன அனுப்புறதுக்காகவே முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் கிளம்பின உடனே மாத்திரை போட்டு தூங்கணும்னு சொன்னாங்க. அதுக்காக தான்மா சொல்றேன், நீ நாளைக்கு பேசிக்கம்மா. அதுவும் சரிதாம்மா, தலைவலிக்குதுன்னு தூங்குறாங்க பாவம். சரி, நீ சொல்ற மாதிரி நாளைக்கே நான் பேசுறேன். நீ மருந்தெல்லாம் சாப்பிட்ட இல்லம்மா? எல்லாம் கரெக்டா சாப்பிட்டாச்சு. சரி, நீங்க எல்லாரும் போய் படுங்க, போங்க. நீ படுத்துக்கம்மா, படு. இதை யோசிச்சுட்டே இருக்க, எங்க கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? மறைக்க என்ன இருக்குக்கா, நான் நார்மலா தான் இருக்கேன். அவங்க ஃபங்க்ஷன் என்னதுல உன் அத்தை உன்னை எதுவும் சொல்லலையா? எதுவும் சொல்லல. அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துக்கோன்னு சொன்னாங்க. சரி, தூங்கலாம். இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கலனா எனக்கோ அவருக்கோ உயிருக்கு ஆபத்து வரும் அன்னைக்கு அந்த சாமியார் சொன்னாரடி. நீ இந்த வீட்டுக்கு ஏத்த பொண்ணு கிடையாது சக்தி, இனிமே நீ இந்த வீட்டுக்குள்ள வரவும் கூடாது.
அப்படியே போயிடு. ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வராங்கன்னு கேளுங்க. ஏய், உனக்கு எதுக்கு பூஜை இந்த வேலை? ஏய், அத்தையே எல்லாரும் சேர்ந்து மட்டம் தட்டுவீங்க, ஏமாத்துவீங்க, அதெல்லாம் என்னாலலாம் உங்களை மாதிரி பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் கேட்க தான் செய்வேன். பூஜா. என்ன பூஜா? நீயும் தானே அவன் கூட போன. அவன் எங்க போனான் நீயே சொல்லு. பூஜா, ஒரு நிமிஷம். வெற்றி, எங்க போயிட்டு வந்த? வெற்றி, உன்னதான் கேக்குறேன், எங்க போயிட்டு வந்த? அம்மா, சும்மா அப்படியே பக்கத்துல போயிட்டு வந்தோம்மா. பக்கத்துலனா எங்க? சக்தி வீடு வரைக்குமா? சொல்டா, எங்க போயிட்டு வந்த? அதாம்மா, பக்கத்துல. நான் உன்ன கேட்டனா? உன்ன கேட்டனா? நீ பேசாம இரு. வெற்றி, சொல்லடா, எங்க போயிட்டு வந்த? சக்தியை கூட்டு போய் வீட்டுல விட்டு வர போனியா? கொண்டு போய் விடலாம், போகலம்மா. அவ பத்திரமா போறாளான்னு சும்மா பாத்துட்டு வந்தேன். என்னமோ ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரி. ரெண்டும் ஒண்ணுதானே? அம்மா, சக்தி நடுராத்திரியில போறாமா? எப்படியோ போகட்டும்னு எப்படியுமே விட முடியும். ஓ, அப்போ அவ பின்னாடிதான் போயிருக்க. இவ்ளோ நடந்திருக்கு. என்ன பத்தியோ உங்க அப்பாவை பத்தியோ உனக்கு எந்த அக்கறையும் கிடையாதுல்ல? நாங்க எக்கேடு கெட்டு போனாலும் சக்தி தான் உனக்கு முக்கியம், அப்படிதானே? என்னமா அது? போற வழியில அவளுக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா யாருக்குமே கெட்ட பேரு, நம்ம குடும்பத்துக்கு தான் நம்ம கெட்ட பேரு. நாளைக்கு அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா வெற்றி பொண்டாட்டின்லாம் சொல்ல மாட்டாங்கம்மா, ரங்கநாயகி மருமகன் தாம சொல்லுவாங்க. அதுக்காக தான் போனேன். ஓ, ரொம்ப விவரமா பேசணும்னு நினைச்சு பேசிட்டு இருக்கியா? அந்த சாமியார் சொன்ன மாதிரி உங்க அப்பா உயிருக்கோ எனக்கோ ஏதாவது ஆயிட போதுன்னு பயத்துல இருந்தாடா. ஆனா அந்த கவலை உனக்கு துணை கூட இல்லையாடா வெற்றி. அத்தை, இன்னும் என்னத்த சந்தேகமாவே கேட்டுட்டு இருக்கீங்க? வெற்றிக்கு எப்பவுமே அவன் பொண்டாட்டி தான் முக்கியம். உங்களுக்கு என்ன ஆனாலும் அவனுக்கு கவலை கிடையாது. அப்படியாடா? இவ சொல்றதெல்லாம் உண்மையா? எனக்கோ உங்க அப்பாவுக்கோ என்ன ஆனாலும் பரவாயில்லையா? அம்மா, எனக்கு இப்ப நிஜமாவே சந்தேகமா இருக்குடா. எப்படா இப்படி மொத்தமா மாறி போயிட்டானே? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமாவும் நீ சக்தி பின்னாடியே போறியே? இல்ல, நாளைக்கு எனக்கோ இல்ல உங்க அப்பாவுக்கோ ஏதாவது நாகி நாங்க செத்தே போறோம்னு வச்சுக்கோயே. நீ அழகாவது செய்வியா வெற்றி? என்னமா நீ? ஏய் ரங்கநாயகி, ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இல்லங்க, இவன் இன்னைக்கு பண்ணதை என்னால தாங்கிக்கவே முடியலங்க. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கலம்மா. நானும் வெற்றி கிட்ட சொன்னேன், சக்தி கூடவே போங்க வெற்றி அப்படின்னு. ஆனா உங்க மனசு கஷ்டப்படுமே இருந்தா சக்திக்கு தெரியாத நம்ம பின்னாடியே போனார். அம்மா, நைட்டு நேரம் தாம போனேன், மத்தபடி வேற எதுவுமே இல்லம்மா. எதுக்குமா வீணா கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஆம்பளை பையன் வேணும், ஆம்பளை பையன் வேணும்னு சொல்லி பெத்து சந்தோஷமா வளர்த்தவங்க இவனை. ஆனா நாங்க செத்தா எங்களுக்கு கொல்லி போடுறதுக்காவது நீ வருவியா இல்லையாடா? அம்மா, அம்மா இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. நான் ஒன்னும் கொஞ்சிக்கிட்டு அவ கூட பின்னாடி போலாமா? இன்னும் சொல்ல போனா நான் பின்னாடி வந்தது கூட அவளுக்கு தெரியாதுமா? நம்பிட்டேன்டா, நம்பிட்டேன். ஏங்க, இவன் சொன்னதெல்லாம் கேட்டீங்களா? அவ கூட கொஞ்சிக்கிட்டலாம் இவன் போகலையாம். அவளை பாதுகாக்கிறதுக்காக தான் இவன் கூட போயிட்டு வந்தானா? உன்னை எப்படி எல்லாம் வளர்த்தோம் தெரியுமாடா? எப்படி மாறி நிக்கிறான் பாருங்க. அம்மா, நான் எப்பவும் போலதாமா இருக்கேன். அப்போ நாங்க மாறிட்டு வந்துறியா? அம்மா, என்னம்மா? வெற்றி, நான் நேரடியாவே கேக்குறேன், பதில் சொல்லு. உனக்கு நான் முக்கியமா இல்ல அவ முக்கியமா? இப்படி கேட்டா நான் என்னமா பதில் சொல்றது? எனக்கு எல்லாரும் தான் முக்கியம். அப்படிதான் சொல்ற. ஆனா எங்க வெள்ளி விழாலாம் நடக்கணும்னு நீ நினைக்கலையே. எங்களை அப்படியே விட்டு கொடுத்துட்டியடா வெற்றி. அதுக்கு என்னடா அர்த்தம்? அம்மா செத்தாலும் பரவாயில்ல, அப்பா செத்தாலும் பரவாயில்லன்னு தானே அர்த்தம்? அம்மா, பிளீஸ்மா,
இப்படி எல்லாம் பேசி என்ன கொல்லாதீங்கம்மா. என்ன நடந்தாலும் என் புள்ள இருக்காங்கிற தைரியத்துல இருந்தண்டா. ஆனா இப்ப சொல்றா, நீ இப்படி அவ பின்னாடியே போறதுக்கு ஒரே அடியா சாப வந்துட்டா பரவாயில்ல. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? ஆமாங்க, நிச்சயமா நாம சாகதான் போறோம். சாமியார் நல்ல தெளிவா தான் சொன்னாரு. இப்ப நடக்கிறதெல்லாம் பாக்குறது மொத்தமா ஒரே அடியா போய் சேதெல்லாம் போல இருக்குங்க. ஏண்டா ஏண்டா வெற்றி இப்படி பண்ண? ஏண்டா அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல? அப்பா அம்மாட்ட நான் சொன்னா நிச்சயமா என்ன போக விட்டுருக்க மாட்டாங்கப்பா. சத்தியமா சக்திக்கு தெரியாம தான்ப்பா போனேன். ஆமாப்பா, போகும்போது அண்ணன் என்கிட்ட சொல்லிட்டு தான்ப்பா போச்சு. அப்பா அண்ணன் போனதுல என்னப்பா தப்பு? இந்த ராத்திரியில சக்தி தனியா போகும்போது எப்படியோ போன விட்டுற முடியுமாப்பா? என்னப்பா? ஆஹா, நல்லா பேசுறீங்க. இவ வேற வெற்றி, நீ இப்படியெல்லாம் அத்தையை கொஞ்சம் கொஞ்சமா சாவடிக்கிறதுக்கு உன் கையால அவங்களுக்கு ஒரு விஷத்தை வாங்கி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ. அவங்க மொத்தமா போய் சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் நீ சக்தியை கூட்டிட்டு வந்து ஜாலியா குடும்பம் நடத்தலாம். சாரி ப்ரோ. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, சாம கோடங்கி வந்திருக்கம்மா. ஆத்தா வாக்கு சொல்ல அனுப்பி வச்சிருக்காமா. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, இந்த வீட்டுல நடக்க வேண்டிய ஒண்ணு நடக்காம போச்சு. அதனால நடக்க கூடாத ஒண்ணு நடக்க போகுது சாமியோ. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, இது நான் சொல்ற வாக்கு இல்லம்மா, ஜக்கம்மா சொல்ற அருள் வாக்கு. ஆத்தாவோட வாக்கு ஒரு நாளும் தப்பாது. ஆத்தா அத்தனை சொல்லியும் நடக்க வேண்டிய செயலை ஏன் நடத்தாம விட்டீங்க? பெரிய தப்பு நடந்து போச்சு. இனிமே யாரும் ஒன்னும் பண்ண முடியாது. உன் கிரகம் உக்கிரமா இருக்கு. நடக்க வேண்டியது நடந்தே தீரும், யாரும் தடுக்க முடியாது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, வீட்டுல ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது. உசுறு போனா திரும்ப வராது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. ரங்கநாயகி, 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 என்னாச்சுமா? அம்மா, இதெல்லாம் நடக்கக்கூடாதோ அதெல்லாம் நடக்குது. எதெல்லாம் என் காதல விழக்கூடாதோ அதெல்லாம் என் காதல விழுது. இப்ப இந்த குடுகுடுப்பக்காரன் வேற இப்படி வந்து சொல்லிட்டு போறோம். அசம்பாவிதம் எதுவும் நடக்காம பாத்துக்கோ. உன்னதான் நம்பி இருக்க. என் குடும்பத்தை கைவிட்டுறதும்மா. என்னாச்சு ரங்கநாயகி? என்னமோ தெரியலங்க, எல்லாமே தப்பாவே நடக்குது.
இப்ப பாருங்க, விளக்கு வேற அணைஞ்சு போச்சு. அது காத்துக்கு அணைஞ்சிருக்குமா? இங்க பாரு, மனசை போட்டு குழப்பிக்காம திரும்ப ஏத்து. ஏத்துமா, சரியாயிடும். பார்த்து பார்த்து பதட்டப்படாம ஏத்து. அம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். கடவுளே, மனசுக்கு ரொம்ப சஞ்சலமாவே இருக்கு. எதுவும் நடக்காம காப்பாத்துப்பா. என்னாச்சும்மா? இல்லைங்க, என்னமோ ஒண்ணு தப்பா நடக்க போகுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க.